ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். ஆக்சுவலி இன்னைக்கு காலையில விடியோ காலையில ஒரு 5:30 அஞ்சரை மணிக்குள்ள வந்துட்டு மதுரை ஜங்ஷன்ல ஹால்டிங்காக நின்று இருந்த ஒரு ட்ரெயினோட கம்பார்ட்மெண்ட் கரகரன்னு எரிய ஆரம்பிக்குது. கண்ண மூடி கண்ணை துறதுக்குள்ள அந்த ஒரு கம்பார்ட்மெண்ட் எரியறதுக்கு பக்கத்துல இருக்கிற கம்பார்ட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா தீ பரவி ரெண்டாவது கம்பார்ட்மெண்ட் எரிய ஆரம்பிக்குது. இது எரியறதுக்குள்ள உள்ள இருக்கிற ஆட்கள் என்ன பண்ணிருக்காங்க, நான் வந்துட்டு அந்த கதவு எல்லாம் தொடர்ந்து அப்படியே இது ட்ராக்ல வந்துட்டு எகிரி குதிச்சு இருக்காங்க. ஸோ அங்க இருக்கிற சில பேர் வந்துட்டு அந்த நெருப்புலயே கருகி இறந்துட்டாங்க. இது வரைக்குமே ஒவ்வொரு மணி நேரமும் இதோட இறந்தவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே தான் போகுது. பட் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 10 பேர் அந்த ஒரு தீவில வந்துட்டு கருகி இறந்துருக்காங்க. ஸோ இன்னும் அதுல வந்துட்டு கிட்டத்தட்ட 30 பேர் வந்துட்டு ஒரு இன்ஜுரி, பயங்கரமான ஒரு இன்ஜுரிஸ்க்காக வந்துட்டு அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வித்தின் ஒரு 1/2 hour இன்னைக்கு விடிய காலையில நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மதுரை ஜங்ஷன்ல நடந்திருக்கு. ஸோ இது எப்படி இந்த ட்ரெயின் உடனே ஒரு கம்பார்ட்மெண்ட் வந்துட்டு எரிய ஆரம்பிச்சது, ஸோ இதுக்கான இருக்கிற பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்ன, இது யாருனால வந்துட்டு இந்த ஒரு ட்ரெயின் எரிய ஆரம்பிச்சது அப்படின்ற ஒரு மொத்த டீடைலுமே இந்த ஒரு வீடியோல வரக்கூடிய ஸ்கிராட்ச் வந்து பார்க்க ஆரம்பிச்சனா. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தான் உங்களுடைய ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போதான் இது போல புது புது அப்டேட்டும் நீங்களும் தெரிஞ்சுக்க முடியும். அதே போல நீங்க என்னோட வீடியோ நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அந்த ஒரு சப்ஸ்கிரைப் நீங்க பண்ற ஜஸ்ட் அந்த ஒரு கிளிப்புமே எனக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு நம்பிக்கைன்றது உங்களுக்கு கொடுக்குது. ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த ஒரு வீடியோவை பாருங்க. ஸோ எனக்குமே அடுத்த ஒரு வீடியோ போடுறதுக்கான ஒரு மோட்டிவ்ன்றது இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கதை எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம். 2021 இந்தியன் ரயில்வேஸ் வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற முக்கியமான இடங்கள் புனித ஸ்தலங்களை வந்துட்டு ஒரு ட்ரெயின் டூர் மாதிரி வந்துட்டு இந்தியா மக்களை கொண்டு போய் எல்லாத்தையும் காட்டணும் அப்படின்ற ஒரு பிளானுக்கு அடிப்படையில வந்துட்டு இந்தியன் ரயில்வேஸ் ஒரு ட்ரெயின் டூரை வந்துட்டு அரேஞ்ச் பண்றாங்க. அந்த ஒரு ட்ரெயின் பேர் தான் வந்துட்டு பாரத் கௌரவ். ஸோ இது 2021 இந்த ஒரு பாரத் கௌரவ் லான்ச் பண்றாங்க. இதோட மோட்டிவ் ஊர்ல இருக்கிற இந்தியாவில் இருக்கிற மொத்த புனித ஸ்தலங்கள் என்னென்ன மாதிரி முக்கியமான இடங்கள் இருக்கு, அது எல்லாமே ஒரு ட்ரெயின் மூலமா வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல கூட்டிட்டு போயிட்டு வந்து விடுற ஒரு விஷயமா. இதுக்கு வந்துட்டு ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட டிக்கெட்டோட பிரைஸ் ரேட் வந்துட்டு 15,500 இருந்து ஸ்டார்ட் அப் இருக்கு, ஓகேங்களா. சோ இது 2021 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சர்வீஸ். சோ இந்த வருஷம் 2023 அதே வந்துட்டு இன்னும் ரயில்வேஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஏப்ரல் மாசத்துல என்னன்னா வந்துட்டு இந்த ஒரு பாரத் கௌரவுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் டூர் ஒன்று அரேஞ்ச் பண்ணிடுவோம். அதுக்கு பேர் வந்துட்டு ராமாயண யாத்ரா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த ராமாயண யாத்ரா எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு லக்னோல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற புனித ஸ்தலங்கள், அதாவது அயோத்தியா, அதே போல வந்துட்டு இந்த காசி, ராமேஸ்வரம், ஸோ கன்னியாகுமரி இந்த இடத்துல எல்லாமே சுற்றி வந்து திரும்பி வந்துட்டு லக்னோவுக்கு பண்ணுற மாதிரி. ஸோ இந்த ஒரு பிளான் தான் வந்துட்டு ராமாயண யாத்ரா அப்படின்ற ஒரு ஸ்கீமுக்குள்ள பாரத் கௌரவ் அப்படின்ற ஒரு ட்ரெயின் கலக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. இந்த ஒரு ட்ரெயின் தான் வந்துட்டு இப்போ லக்னோல இருந்து கிளம்பி மதுரை ஜங்ஷனுக்கு வர வழி, அதாவது கன்னியாகுமரி போறதுக்காக போய்கிட்டு இருந்த ஒரு ட்ரெயின் மதுரை ஜங்ஷன்ல ஹால்டிங்காக நேத்து நைட்டு நிப்பாட்டியிருக்காங்க. மதுரை ஜங்ஷன்ல விடியோ காலையில் ஒரு மணின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு டைம்ல வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் வடக்கனா தான் இருப்பாங்க, ஏன்னா லக்னோலேருந்து கிளம்புறதுன்றதுக்காக. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு விடியோ காலையில் ஒரு 5:30 வந்துட்டு ஒரு இல்லீகலா வந்துட்டு ஒரு எல்பிஜி சிலிண்டரை வந்துட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த எல்பிஜி சிலிண்டர் எடுத்துட்டு வர்றது டைம்ல இல்லீகல். ஸோ அந்த ஒரு சிலிண்டரை வந்துட்டு இருக்கிற கம்பார்ட்மெண்ட் உட்காந்துட்டு இருக்கிற கம்பார்ட்மெண்ட்லயே ஆன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ முத்தாத்தனம் பாருங்க, அந்த ஒரு கம்பார்ட்மெண்ட் ஆன் பண்ணதுமே எதுக்காக அதை ஆன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டீ போடுறதுக்கு அங்கே விடிய காலையில் டீ தேவைப்படுது தான். ஸோ அதனால டீ போடுறதுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் செய்யலாம் அப்படின்றதுக்காக அந்த எல்பிஜி கேஸை ஆன் பண்ணியிருக்காங்க. அதை ஆன் பண்ணதுமே ஒரே ஷாட்ல அது எரிய ஆரம்பிச்சு அது வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஒரு வெடிப்புனால அங்க என்ன இருக்குன்னா, அந்த கப்பல் சுத்தி தீ பரவி இருக்கு. அந்த தீ பரவுறதுக்குள்ளேயே அங்க இருக்கிற மக்கள் செதற ஆரம்பிச்சிருக்காங்க. 4 doorலயுமே வந்துட்டு ஆட்கள் வந்துட்டு இக்கி குதிச்சு விழுந்திருக்காங்க ட்ராக் வழியா. சோ இந்த ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கிற கண்ண மூடி கண்ண தொடர்புக்குள்ள அடுத்த பக்கத்துல இருக்கிற கம்பார்ட்மெண்ட்லயும் இந்த ஒரு தீ அப்படியே பரவுது. இந்த ஒரு தீ பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல பரவதுக்கு அப்புறமா அங்க இருக்கிற மக்களுமே வந்துட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு கட்டுறதை பார்த்துட்டு அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷன்ல இருக்கிற சுத்தி இருக்கிறவங்க என்ன ஆச்சுங்கிறது எல்லாத்துமே புரியறதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour 10 பேர் இறந்திருக்காங்க. இந்த 10 பேருமே வந்துட்டு வடக்கன்ஸ் தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பட் அவங்களுக்குமே ஃபேமிலி இருக்கு, அவங்களுமே ஒரு ஃபேமிலியோட தான் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி கருகி இறந்துருக்காங்க ஒரு அன்ஐடென்டிஃபையான ஒரு பிணங்களை வந்துட்டு எடுத்துட்டு வந்து டிராஃபிக் வெளியில எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு அங்க இருக்கிறவங்க வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம்க்கு அதை அனுப்பியிருக்காங்க. அங்க மதுரையில் இருக்கிற ராஜீவ்காந்த் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கு போல. ஸோ அங்கதான் வந்துட்டு இங்க படுக்காயும் ஒரு 30 பேர் அடைஞ்சிருக்காங்க. இதில் அடைஞ்சவங்களை வந்துட்டு அங்க கூட்டிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இறந்தவங்களுமே அந்த ஒரு இடத்துல தான் போயிட்டு மாஸ்டர்ல போய் வச்சிருக்காங்க அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ இதை தாண்டி இன்னைக்கு காலையில வந்துட்டு ஒரு 8 மணிக்கு அந்த ஒரு நியூஸ் பார்க்கும்போது 3 பேர் அப்படின்றது எல்லாம் இறந்தவங்களுடைய எண்ணிக்கை இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 12 மணி ஆகும்போது கிட்டத்தட்ட 7 பேர் இருந்தாங்க. இன்னைக்கு 3 மணி ஆயிடுச்சு, 3 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இதனால வந்துட்டு கருகி இறந்துருக்காங்க
அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ அது ஒவ்வொரு மணி நேரமும் இதோட டெத்தோட ரேட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. பயங்கரமான இன்ஜுரி ஆனவங்களுமே வந்துட்டு இதோட இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. அந்த வீடியோ நீங்க ஒரு வீடியோ கிளிப் நான் பார்த்தேன், உள்ள ஒரு டைம் எரிஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு கம்பார்ட்மெண்ட், அதுல ஒரு பொண்ணு வந்துட்டு சிக்கியிருக்காங்க போல இருக்கு. அவங்க கத்துற அந்த கதைகள் வந்துட்டு மரண மூலமாக இருந்துட்டு இருந்தா அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு சத்தத்துல அந்த எரியற அவங்க இதுல வந்துட்டு கத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு கொடூர சம்பவம் மதுரை ஜங்கில இன்னைக்கு காலையில நடந்திருக்குன்றது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. சரி, இதை தாண்டி வந்துட்டு அங்க இருக்கிற மதுரையில் இருக்கிற கலெக்டருமே சொன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்க தேவையான தங்குறதுக்கான ஒரு இடமும் அதே நேரத்தில் அவங்களுக்கு தேவையான சாப்பாடும் பிளஸ் துணிமணிகளுமே ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி அவங்க திரும்பியும் அவங்களோட இடத்துக்கு போய் சேர்றதுக்கான சில வழிமுறைகளுமே அதுக்கான ஒரு என்ன விஷயங்களுமே அதை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க கலெக்டர் மூலியமான ஒரு விஷயம் தெரிஞ்சு. அதை தாண்டி தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்ம ஸ்டாலின் ஐயா இருக்கேன், அவருமே வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்துட்டு இறந்தவங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் அப்படின்ற ஒரு நிதி உதவி கொடுத்துருக்காங்க. அதே போல பயங்கரமா இன்ஜூர் ஆனவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய் வந்துட்டு ஒரு தலைக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெளி இது எப்படின்னா லாஸ்ட் டைம் நம்ம ஒடிசாவை பத்தி நம்ம பேசியிருக்கோம், ஒடிசா ட்ரெயினை பத்தி கிட்டத்தட்ட ஒரு 2 வீடியோஸ் நான் அதை பத்தி போட்டேன். ஸோ அந்த வீடியோமே இதே ஒரு ப்ரொசீஜரை தான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதே தான் ஒரு அதுவும் முடிஞ்சு ஒரு 3 மாசம் கூட ஆகல. பட் அதை தொடர்ந்து இப்போ தமிழ்நாட்டிலுமே இந்த ஒரு விபத்திரமும் வேற வேற தான். பட் ஒரு ஆக்சிடென்ட்ன்றது பார்க்கும்போது ட்ரெயினோட ஆக்சிடென்ட் ரொம்ப பேக் டு பேக் நடந்துட்டு இருக்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. அதோட வீடியோமே வந்துட்டு நான் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன், விருப்பம் நல்லா போய் பாருங்க. அதுலேயுமே அது என்ன விஷயம் நடந்ததுன்னு நான் டீட்டெயிலாக நான் சொல்லியிருப்பேன். இதில் பாதிக்கப்பட்டவங்க யாராச்சும் வந்துட்டு அந்த ட்ரெயினில் இருந்திருக்காங்கன்னா இவங்க எங்க அட்மிட் செய்யப்பட்டிருக்காங்கன்னா வந்துட்டு மதுரை இருக்கிற கவர்மெண்ட் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் தான் இது பண்ணியிருக்காங்க. சரி, இது எல்லாமே இருக்கும். இந்த ஒரு விபத்துக்கு உள்ளானதுக்கான ஒரு வரைமுறைன்றதுக்கு இதுக்கு வந்துட்டு இந்தியன் ரயில்வேஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்துட்டு சட்டப்படி குற்றம். இது எல்பிஜி கேஸ்ன்றது ஒரு ட்ரெயினுக்குள்ள கொண்டு வரதுன்றது வந்து ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி. அதை தாண்டியுமே இந்த வடக்கன்ஸ் வந்துட்டு கொண்டு வந்துட்டு அதை தாண்டி இன்னும் டீ போறதுக்கு அதை ஆன் வர பண்ணியிருக்காங்க. ஸோ இது உண்மையிலேயே வந்துட்டு மிகப்பெரிய ஒரு குற்ற செயல் அப்படின்றத சொல்லி இந்தியன் ரயில்வேஸ் பக்கம் அதுவும் அவங்களோட ரூல்ஸ் படி சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியன் ரயில்வே படி வந்துட்டு செக்ஷன் 67 ரயில்வே ஆக்ட் 1989 கீழே இந்த கேஸ் சிலிண்டர், கிராக்கர்ஸ், இந்த பட்டாசுகள், அப்புறம் ஆசிட்ஸ், கெரோசின், பெட்ரோல், ஜெர்மிக் வெல்டிங்ஸ், ஸ்டவ்ஸ், அதுக்கப்புறம் வெடிக்கக்கூடிய பொருட்கள், எக்ஸ்க்ளூசிவ் ஐட்டம்ஸ் எதுவா இருந்தாலுமே இது வந்துட்டு பனிஷபிள் அஃபென்சஸ்க்கு கீழே வருது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுங்க. இப்ப அடுத்தது தீபாவளின்றது ஒண்ணு வருது. இந்த தீபாவளியில இருக்கிற பட்டாசுகள் கூட ட்ரெயின்ல கொண்டு போக கூடாது, ஏன்னா அதுவுமே பனிஷபிள் அஃபென்ஸ்ல வந்துட்டு இந்த இந்தியன் ரயில்வேஸ்க்கு சட்டத்திட்டத்துக்கு கீழே இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பட்டாசுகளை நீங்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிங்கன்னா ஒண்ணு நீங்க தனியார் கார் ஒன்று பேசிட்டு போயிடுங்க, இல்ல ஏதாச்சும் பைக்கோ பஸ்ஸோ எப்படி இருந்தாலும் அதுக்கான ஒரு சேஃப்டின்றது நீங்க ட்ரெயின்ல எடுத்துட்டு போறீங்கன்னா அது உங்களோட முடிகிற ஒரு விஷயமா இருக்காது. அது கண்டிப்பா இன்னொருத்தவங்க பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்காது, ட்ரெயினா இருக்கும் பஸ்ஸா இருக்கும். முடிஞ்சாலும் நீங்க ஒரு பட்டாசு எடுத்துக்கோங்கன்னா உங்களோட பிரைவேட் வெஹிக்கல்ஸோ இல்லை நீங்க பிரைவேட் வெஹிக்கல்ஸ் அரேஞ்ச் பண்ணுவோம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தூரமா கொண்டு போறீங்கன்னா கொண்டு போங்க. அது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம், மற்றவங்களும் அது ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றது. ஏன்னா உங்களுக்காக மற்றவங்க இருந்தாங்கன்னா அவங்களோட ஃபேமிலி உங்களுக்காக தான் பாதிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு அப்படிதான் அந்த ஒரு டீ குடிக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு வடக்கனோட ஆசைனால இங்க 2 கப்பான்மெண்ட் இறஞ்சி அது ஒரு 10 பேர் இறந்து அந்த 10 பேரோட நம்பி இருக்கிற குடும்பங்கள் எவ்வளவு பெருசு, எவ்வளவு பெரிய ஒரு எண்ணிக்கை. ஸோ அதை பத்தி எதுவுமே நினைக்காம இந்த வடக்கான எல்பிஜி ஆன் பண்ணிட்டு டீ போடுறதுக்காக ரெடி ஆயிட்டாங்க. ஒரு அந்த ஒரு ஹால்டிங் பண்ற அந்த டைம்ல மதுரை ஜங்ஷன்ல இது எந்த அளவுக்கு ஒரு குரூரம் பாருங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்துட்டு மதுரை ட்ரெயின் வந்துட்டு எரிஞ்சதுக்கான ஒரு அர்த்தங்கள். இதுக்கப்புறம் அடுத்த அப்டேட்ஸ் இதோட எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா கண்டிப்பா இதுக்கான ஒரு அடுத்த ஒரு வீடியோமே நான் போடுறேன். இந்த வீடியோ புதுசா இருந்தாலும் இதுதான் நீங்க முதல் தடவை பாக்குறதுன்னு கண்டிப்பா லைக் பண்ணீங்க. நீங்க லைக் பண்ண பண்ணதான் என்னோட ஒரு சப்போர்ட் எனக்கு கிடைக்குதுன்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கையுமே எனக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்துல நீங்க என்ன இந்த படத்தனோட செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் சொல்லுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் என்ன நீங்க கொடுக்குற அந்த ஒரு கவுண்ட் எனக்கு மிகப்பெரிய ஒரு அடுத்த ஒரு வீடியோ போடுறதுக்கான ஒரு மோட்டிவா அமையும் அப்படின்னு தெரியும். இதுல வந்துட்டு அதுக்கான ஒரு ரயில்வே ஆக்ஸ்பெக்ட் எந்த அளவுக்கு பனிஷபிள் அஃபென்ஸ் அவங்களுக்கு புரிய வரும். சோ முடிஞ்ச வரைக்கும் இதை ஷேர் மத்தவங்களுக்கும் கொண்டு போய் சேருங்க. சோ இதோட வீடியோ முடிச்சுட்டு நான் வேணும் கிட்ட கிளம்புறேன். அண்ட் தென் பை.